மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரா டிஜிட்டல் தமிழ். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுற சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் மெனு ப்ரெஸ் பண்ணிங்க. அந்த சைடில் லெஃப்ட் சைடில் சர்ச் பாரில் கேரக்டர் மேப்புன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த கேரக்டர் மேப் உதவியோட நம்ம ஃபோட்டோஷாப்பில் பேனர் டிசைன், இன்விடேஷன், ஆல்பம் டிசைன், வாழ்த்து மாடல், நமக்கு தேவையான தமிழ் டைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேரக்டர் மேப் நம்ம வந்து இந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணோன்னே மேலே வருது பாருங்கள். இதுதான் அதோடய ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேரக்டர் மேப் பேஜ் வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற ஃபாண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தமிழ் டைப்பிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமில் வந்து நீங்கள் தமிழ் ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வாங்க தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுற சொல்லி பார்த்துடலாம். ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கேரக்டர் மேப்பில் நமக்கு தேவையான தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வந்து இதில் கிடைச்சிரும். ஆ முதல் அக்கு வரைக்கும், காங்காச்சா, துணைக்கால், ஒத்தை சுழி, இரட்டை சுழி எல்லாமே நம்மளுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். நமக்கு தேவையான எழுத்துக்களை வந்து டபுள் கிளிக் பண்ணி ரொம்ப சுலபமாக டைப் பண்ணிக்கலாம். நமக்கு சுத்தமாக டைப்பிங் தெரியலனாலும் பரவாயில்ல, இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான எழுத்தை வந்து டைப்பிங் செஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு திருமணம்னு சொல்லி எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு எழுத்துமே நீங்கள் வந்து மவுஸால் டபுள் கிளிக் பண்ணுங்கள், கீழே வந்து உங்களுக்கு டைப் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான கலர், ஸ்ட்ரோக், உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கலனா கூட திரும்பவும் நீங்கள் போயிட்டு ஃபாண்ட் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பொண்ணு மாப்பிள்ள பேர் வந்து டைப் பண்ண போகிறேன். இதே போல் உங்களுக்கு தேவையான எழுத்துக்களை, வாழ்த்து மாடல், பேனர் டிசைன், இன்விடேஷன் இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரியான தமிழ் ஃபாண்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் யூஸ் பண்ணுற தமிழ் ஃபாண்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேவை இருக்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதே போல் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபோட்டோஷாப் தகவல்கள், வாழ்த்து மாடல், ஆல்பம் டிசைன் இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஃபோட்டோஷாப் தகவல்கள், புத்தம் புதிய ஆல்பம் டிசைன் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.